பாரதி நடந்தது நடந்து போச்சு, இப்ப அழுது என்ன புண்ணியம்? இப்ப நீ அழுகி நிறுத்துறியா இல்லையா? அழுகி நிப்பாட்டுமா? பாரதி இப்ப நீ அழுகி நிறுத்தலனா பரவும் பரவலாம் என்ன தப்பா நினைப்பான். பரவாயில்ல, நீ அழுகிய கண்டினியூ பண்ணு. என்ன பார்த்தி இது? எதுக்காக சாகணும்? என்ன நேசிக்க, என் மேல பாசம் வைக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தோணுது. ஏ பைத்தியம், நான் இருக்கேன் உனக்காக. நீ வளர்ந்த பொண்ணு, யாருக்குமே அடிமை இல்லை. இத மட்டும் நீ உன் மனசுல பதிய வச்சுக்கோ. அப்புறம் உங்க அப்பா என்ன, யாருக்குமே பயப்பட மாட்டேன். என்னால முடியுமா தீபக்? உன்னால முடியலனா வேற யாராலும் முடியலன்னு நினை. துணிச்சலும் மன உறுதியும் தானா வரும். உனக்கு நடந்த மாதிரி வெளிநாட்டுல வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்க அப்பா மேல கேஸ போட்டு ஜெயில தள்ளிருப்பா. நீ என்ன பண்ண போற? பரவாயில்லையே, முத முறையா அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிய, இதுவே பெரிய முன்னேற்றம் தான். இது பார் பாரதி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க உனக்கு மட்டும் உரிமை இல்லையா என்ன? இப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல அந்த தயக்கம் தடுமாற்றம் இது எல்லாத்தையும் உதறி தள்ளு. அன்னைக்கு பேட்டியில சொன்னிய, அந்த பட்டாம்பூச்சி மாதிரி உன் மனசு முழுக்க இந்த சுதந்திர உணர்வு தான் ஆக்கிரமிக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன், என் இஷ்டப்படி தான் நடந்துப்பேன்னு உங்க அப்பா கிட்ட தைரியமா சொல்லு. சரி, இங்க சொன்னா போறாது, அங்க செஞ்சு காட்டணும். கடைசியா உன சொல்றேன் பாரதி, உன் விடுதலை உன் கையில தான் இருக்கு, புரியுதா? புரியுது. வீட்டுக்கு போனோன்னு என்னென்ன செய்யணும்னு தெளிவா இருக்கல்ல? இல்ல அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்க போற? இருக்கு, தெளிவு இருக்கு. உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சே சே, தொந்தரவே இல்ல. இட்ஸ் மை பிளஷர். என்ன பாக்குற? உன் சந்தோஷம் என் சந்தோஷம் மாதிரி. சும்மா ஒரு விளையாட்டு தான் சொன்னேன். யூ கேன் கால் மீ எனி டைம். அந்த உரிமை உனக்கு இருக்கு. ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம். ஓகே பாப்பலாம். என்ன கிளம்ப ரெடி ஆயிட்டீங்க போல இருக்குதா? ஆமாம் டாக்டர். கவலைப்படுத்து எதுவும் இல்லையே டாக்டர். நத்திங், ஹேமந்த் முழுமையாக குணமடைஞ்சிட்டான். அவனை தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னது டாக்டர்? ஹேமந்த் உடம்பளவில் தான் குணமடைஞ்சிருக்கான், பட் மனசு இன்னும் அவனுக்கு சரியில்லை. அப்பப்போ ஹி ஃபால்ஸ் இன் டு டிப்ரெஷன், பட் இட்ஸ் ஒன்லி எ பிகினிங் ஸ்டேஜ் தான். நல்லா கவனித்தா சீக்கிரமாக குணமடைஞ்சிருக்கான். அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? மேபி கல்யாணம் ஒரு க்யூராக அமையும்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை? அப்புறம் என்ன, அதான் உங்கள் பையன் அடிக்கடி கேட்பாரு பாரதியோட பாட்டு, அந்த மாதிரி ஒரு இளம் பாடகியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அது ஏன் மிஸ் பாரதி ஒரு நல்ல சாய்ஸ் தானே? ஒன்லிய சஜஷன் தான். அது எப்படி டாக்டர், அவங்ககிட்ட போயினா? நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி,
நீங்க நினைக்க முடியாதா நான் நல்லா யோசிச்சு பாருங்க. ஹாய் ஹேமன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எல்லாமே ரெடி ஆகிட்டு போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்தை நீ கண்டிப்பாக சாப்பிடணும். இன்னொரு விஷயத்தையும் உங்கள் அப்பாட்ட நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சின்னது அதை அவரே சொல்லுவார். சரிவா நம்ம போகலாம். ஆமாம் தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கு. இதில் நம்ம பையனுக்கு பொருத்தமானதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீயும் பாரு. போச்சு, சகுனமே சரியில்லை. சும்மா இர. ரெண்டு காஃபிலையும் சர்க்கரை கலக்கலை, சர்க்கரை தனியாக வச்சுருக்கேன். குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. என்ன ஷீலா? சர்க்கரை தானே கலக்கலைன்னு சொன்னால், இதில் மயக்க மருந்து எதுவும் கலந்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கு மேல என்ன அப்படி ஒரு வெறுப்பு? எப்ப பார்த்தாலும் விஷத்தை கக்குற மாதிரி பேசுறீங்க. பாத்தீங்களா, பாத்தீங்களா, நாம விஷத்தை கக்குறோமா? முகத்தை அப்படியே பரிதாம வச்சுக்கிட்டு நடிக்கிறா பாருங்க. சரி சரி விடு. உங்களுக்கு தெரியாதுங்க, சில பேர் அமைதியா இருந்துகிட்டே ஆள முழுங்கிடுவாங்க. இவளும் அப்படித்தான், நல்லா மாதிரி வேஷம் போடுறா. அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு எங்களை பார்த்து கண்டாமனான்னு பேசுறா. நீ பின்னாடி நின்று தூண்டி விட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. நாங்க உன் சாமர்த்தியத்தை கண்டுபிடிக்க மாட்டோம் நினைச்சியா? உன் மகுடிக்கு மயங்க நாங்க ஒன்னும் சத்தியசீலன் மாதிரி ஏமாளி இல்லை. நம்ம மாப்பிள்ளையும் மருந்து மாய வச்சுதாங்க கவுத்திருப்பா. இல்லன்னா பொண்டாட்டி போன ரெண்டு மூணு வருஷத்துல இவ கைய பிடிச்சிருப்பாரா? நீங்க வாயை திறந்தாலே சாக்கடை தானா? இதோ நான் கொண்டு வந்த காஃபி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இனிமே என்னோட எந்த வசிய மருந்தும் உங்களை ஒன்னும் செய்யாது, போதுமா? என்னமா விட்டா நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க வாயை மூடிக்கிட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறியா? என் பொண்டாட்டி பேசுனது வேணா கொஞ்சம் வேகம் இருந்திருக்கலாம், ஆனா அவன் சொன்னதுல நியாயம் இருக்குல்ல? இந்த வீட்டுக்கு நீ வந்து ஒரு 6 மாசம் ஆயிருக்குமா?
அதுக்குள்ள உனக்கு அதிகாரம் திமிரு எல்லாம் வந்திருக்க. இது அந்த கடவுளுக்கே அடுக்காது. வாய மூடுங்க சார். உங்களுக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஹே, என்ன பேச்சு பேசுற? பேசுங்க. அப்படிதான் பேசுவேன். இதோ கடவுளுக்கு அடுக்குமானு கேட்டீங்களே, அது என்ன பார்த்துல உங்க மகனை பார்த்து கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. அவ இந்த வீட்டுல வந்து செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு இங்க நின்னு ஒரு வார்த்தை பேசுறது கூட உங்களுக்கு யோக்கியது இல்ல. யாருமே வீட்டுல இல்லாத நேரத்துல வித்திய தனிமையில இருக்கும் போது அவளுக்கு பல பந்தமா கெடுத்துட்டா அந்த பொறுக்கி ராக்கள். ஹலோ சித்தார், நீ வித்யா கிட்ட தப்பா நடந்துகிட்டதா கலாவதி சொல்றாங்களே, உண்மையா சொல்லுப்பா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் பாடகி பாரதியோட அப்பா சந்திரசேகர் பேசுறேன் சார். ஆமா, இன்னைக்கு காலையிலேருந்து என் பொண்ணை காணும் சார். அதை தேடிட்டு இருக்கோம். யாரு மேல சந்தேகம்? ஆமா சார். பாரதியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல நீ யார்? என்னங்க வாய மூடிட்டு சும்மா இரு. பாரதி, நீ உள்ள வா. நான் உள்ள வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசியே ஆகணும். பேசலாமா? எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பந்து பேசலாம். வா, இது உன் வீடு. நான் அப்பா,
இந்த வீட்ல உனக்கு சகல உரிமை இருக்கு. மாமா போதும், இதுக்கு மேல நேமாத்தாதீங்க. நான் ஒன்னும் பைய பாரதி இல்ல, புது பாரதி. நான் புது அப்பாதான். என்ன நம்பி இந்த வீட்டுக்குள்ள வரலாம். நான் உள்ள வர்றது இருக்கட்டும், முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. இனிமே நான் மேடை ஏற மாட்டேன், எங்கேயும் பாட மாட்டேன். பாரதி, பாரதி என்ன இது? இப்ப எப்படி வசதி? என்ன உள்ள கூப்பிட போறீங்களா, இல்ல உங்க பொண்டாட்டி சொன்ன மாதிரி வெளியே வரட்ட போறீங்களா? இது தப்பு பாரதி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரியாது தீபக், நான் நல்லா பாடுறேங்கிறதால தானே அவங்க என்ன அடிமை மாதிரி நடத்தி அவங்க இஷ்டம் போல ஆட்டி வைக்கிறாங்க. நான் பாட மாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? பாரதி, நீ எடுக்கிறது தப்பான முடிவு. சங்கீதம்ன்றது இறைவன் கொடுத்த வரம். இவங்களுக்காக பாடலாலும் பரவாயில்ல, இந்த சமூகத்துக்காக நீ பாடணும். உன் குரலை கேட்கறதுக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக பாடணும், பாடி ஆகணும். பாத்தீங்களா மிஸ்டர் சந்திரசேகர், உங்க அடக்குமுறை பாரதி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு. அவ முடிவை மாத்திக்கணும்னா நீங்க கண்டிப்பா உங்க போக்க மாத்திக்கணும். இது அட்வைஸ் இல்ல, ஆதங்கம். பாரதி, உங்க அப்பா இவ்வளவு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது சரியில்லை. சரி, நான் பாடுறேன், ஆனா சில கண்டிஷன்ஸ் சொல்லுமா. வாரத்துக்கு ஒரு முறை நான் பீச்சுக்கு போகணும். ஓ, போலாமே. வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எல்லாருமே. சரிம்மா, நீ மட்டும் தனியா கார்ல போயிட்டு வந்து குடும்பத்தோட கோவில் குளம் பிக்னிக் அடிக்கடி போகணும். பாரதி கூட கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு என்ன கசக்குமா? நீங்க எல்லாம் வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஆனா நான் எங்க போனாலும் என் கூட அத்தையும் சரவணாவும் கண்டிப்பா வரணும். வருவாங்கம்மா. நான் ஸ்கூல் படிப்பையே முடிக்கல, ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லை. இப்போ கரஸ்பாண்டன்ஸ்ல மேலே படிச்சு நான் கிராஜுவேட் ஆக போறேன். பாடுறேன்னு சொல்லிட்டாலே என்ன, எல்லா கச்சேரியும் ஒத்துக்காதீங்க. நீங்க சொல்ற கச்சேரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் பாடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே ஹோட்டல்ஸ்ல பாப் சாங்ஸ் பாட மாட்டேன். சரிம்மா, நீ நினைக்கிறது தானே முக்கியம். பாரதி, அப்ப இனிமே நீங்க இங்க வேலையில நினைக்கிறேன், நான் வரேன். வரேங்க. தம்பி, ஒரு நிமிஷம். என் பொண்ணை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் என்கிட்டயே சேர்த்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரோஜா, தம்பி காஃபி கொண்டாமா, உள்ள வாப்பா. பரவாயில்ல சார், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஓகே, அடிக்கடி வந்து போப்பா. பாரதி, நீ வாப்பா. பாய். பாய். ரொம்ப தாறுமாறா பேசிட்டேன். தப்பாவும் நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தீபக். பரவாயில்லைங்க. இந்த வீட்லயே பாரதி மேல அக்கறை உள்ள ஒரே ஆள் நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த அக்கறை நாளதான் நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஓகே. ரொம்ப பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கீங்க. எப்படி இருந்த பாரதிய இப்படி விசுறுபடுக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி தீபக். மேலே போய் ரெஸ்ட் எடுக்கணும். போ. என்னங்க பாரதி சொல்றதுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இப்போதைக்கு வேற வழி இல்லடி, பாரதி முடிச்சுக்கிட்டா, நாம அடங்கி போய்தான் தீரணும்.
அடங்கி போறதா நீங்களா? ஆமாண்டி, அடங்கித்தான் போகணும். ஆனா ஆயுசு முழுக்க இல்ல, எனக்கு சரியான நேரம் வரும். அப்ப வேஷத்தை களைச்சிட்டு என் சுயரூபத்தை காட்டுறேன். பாவங்க, நீங்க பூனை மாதிரி வேஷம் போடுறதுன்னா ரொம்ப கஷ்டம். என்ன கொழுப்பா, வேஷம் போடுறது உன் பொண்ணுக்கு மட்டும்தான். உன்னை பொறுத்த வரைக்கும் பழைய சந்திரசேகர் தான். அவசரப்பட்டு வாயை விட்ட பல்லு இருக்காது.